வணக்கம். விஎப்டி விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். விஎஃப்டி பத்தி ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம். பார்ட் ஒன்ல விஎஃப்டினா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத பார்த்தோம். பார்ட் டூல பேசிக் பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் வந்து விஎஃப்டில செட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல டெல்டா பிராண்ட் இ சீரீஸ் விஎஃப்டில என்னெல்லாம் பேசிக் பேராமீட்டர்ஸ் செட் பண்ணணும், அதை எப்படி மோட்டரோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்து விஎஃப்டியோட நேம் பிளேட் டீடைல். ஸோ விஎஃப்டி 004E43A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்புட் அவுட்புட் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிற மோட்டர் வந்து த்ரீ ஃபேஸ் மோட்டர் தான். ஸோ இது வந்து மோட்டரோட நேம் பிளேட் டீடைல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வோல்டேஜ், கிலோவாட் என்ன, ஆம்ஸ் ரேட்டிங் என்ன, ஆர்பிஎம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து த்ரீ ஃபேஸ் இன்புட் விஎஃப்டிக்கு கொடுத்து த்ரீ ஃபேஸ் அவுட்புட் விஎஃப்டிலேருந்து எடுத்து அதை மோட்டருக்கு கொடுத்து விஎஃப்டிலேருந்து மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோட கேட்லாக, அதாவது மேனுவல் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்மளோட விஎஃப்டி இ சீரீஸோட மேனுவல் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து மாடலோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மாடல் வந்து விஎஃப்டி 004E43A அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து விஎஃப்டி 007E23Aக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து இந்த 007ங்கிறது எதை மென்ஷன் பண்ணதுன்னா அப்ளிகபிள் மோட்டர் கெப்பாசிட்டி. ஸோ நம்மளோடது பார்த்தீங்கன்னா 004. ஸோ அது வந்து 0.5 HP, அதாவது 0.4 kW யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிறது இ சீரீஸை மென்ஷன் பண்ணுது. 23 இது வந்து வோல்டேஜை மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்மளோட இதில் வந்து 43 மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அது வந்து த்ரீ ஃபேஸ் வோல்டேஜ், அதாவது த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கு யூஸ் பண்ணுறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏங்கிறது வெர்ஷன் டைப்பு. ஸோ நம்மளோடது வந்து ஏ ஸ்டாண்டர்ட் டிரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கேட்லாகில் வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு நம்மளோட மாடல் ரிலேட்டடாக இருக்கிற ஒன்று ரெண்டு டீட்டெயிலை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட மாடல் வந்து 0.2 HP இருக்கிற மோட்டருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விஎஃப்டியை. ஸோ ஃப்ரேம் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் ஏ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணதுன்னா கீபேட் கவரு, உங்களோட இன்புட் டெர்மினல்ஸ், அவுட்புட் டெர்மினல்ஸ், கண்ட்ரோல் போர்ட் கவர்லாம் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்மளோட மாடல் ஃப்ரேம் ஏல தான் இருக்குது. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பேனல் டிசைன் பண்ணுறப்ப அதோட ஹைட் என்ன, வித் என்ன, டெப்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேட்லாகோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த விஎஃப்டி பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த கேட்லாகை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேராமீட்டர் செட் பண்ணுறதுக்கான மேனுவல், அதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 13 வரைக்கும் 14 குரூப்பாக வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க பேராமீட்டர் செட்டிங்ஸை. ஸோ யூசர் பேராமீட்டர்ஸ்லேருந்து ஃபேக்ட்ரி செட்டிங்ஸு, அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பேராமீட்டர்ஸ் ரீட் அண்ட் ரிட்டர்ன் வைக்கணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பேசிக் பேராமீட்டர்ஸ், வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறது, மோட்டரோட ரேட்டிங் செட் பண்ணுறது, ஸோ இன்புட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க விஎஃப்டி அப்படிங்கிறதுலேருந்து எல்லா பேராமீட்டர்ஸையும் ஒரு ஒரு குரூப்பில் ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிற பேசிக் பேராமீட்டர்ஸ் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பேராமீட்டர் ரீசெட் பண்ணுறது எப்படி, அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்புட் கமாண்ட், அதாவது பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோமா, டிஜிட்டல் கீபேட் விஎஃப்டியில் இருக்க கீபேட்லேருந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோமா, இல்லை பிஎல்சிலேருந்து 4 to 20 mA இல்லை 0 to 10 V கொடுத்து கண்ட்ரோல் பண்ண போகிறோமா, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறது, அதுதான் வந்து ஆப்ரேஷன் மெத்தட் பேராமீட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது அகைன் வந்து மல்டி ஸ்டெப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன செட்டிங்ஸ் பண்ணணும், இந்த பேராமீட்டர்ஸ் செட்டிங்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி செட்டிங்கான ஆப்ஷன் எதுன்னு பார்த்துடலாம். ஜீரோ குரூப்பில் 0.02 அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 பேராமீட்டர் தான் வந்து ஃபேக்ட்ரி செட்டிங், ஃபேக்ட்ரி ரீசெட்டிங்கான ஆப்ஷன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2.8 ஃப்ரீக்வன்சி இருக்குது. இப்போ மோடை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ யூ 0.00 என்டர் ப்ரெஸ் பண்ணி 02 என்டர். இப்போது இதில் போய்ட்டு 9 நம்ம செட் பண்ணோன்னா அதான் ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்கான ஆப்ஷன். ஸோ என்டர் அழுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 0.00 வந்துருச்சு. பேசிக் பேராமீட்டர்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் வோல்டேஜ்லாம் செட் பண்ணிடலாம். ஸோ 1.00 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களோட விஎஃப்டியோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கணுங்கிறது செட் பண்ணுறதா இது. ஸோ 50 Hz நம்ம செட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் 1.01 மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்கப்போ என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கணும், அதுவும் நம்ம 50 Hz தான் இங்கே நம்ம செட் பண்ணுவோம். ஸோ விஎஃப்டியில் செட் பண்ணிடலாம். 1.00 மோடை ப்ரெஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1.00 என்டர் பார்த்தீங்கன்னா 50 Hz தான் இருக்குது. இது அவுட்புட் ஃப்ரீக்வன்சி. அகைன் 1.00 ஒன்னில் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறோம், அது 50 Hz தான் என்டர். ஸோ இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் செட் பண்ணோம். 1.02 வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
400 இருக்குது. இப்போ நம்மளோட மோட்டர் வந்து த்ரீ ஃபேஸ் மோட்டர். மோட்டரோட நேம் பிளேட் டீட்டெயிலில் பார்த்துருப்போம், த்ரீ ஃபேஸ் மோட்டருங்கிறனால 450 வோல்டேஜ் இருந்திருக்கும். ஸோ அதை தான் செட் பண்ணுறோம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் மெத்தட் பேரமீட்டர்ஸ். ஸோ இதில் 2.00 கொடுத்துருக்கிறது என்னென்னா சோர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் மாஸ்டர் ஃப்ரீக்வன்சி கமாண்ட். அதாவது நீங்கள் விஎஃப்டிக்கு ஃப்ரீக்வன்சியை எப்படி கொடுக்குறீங்க, என்ன இன்புட் வழியாக கொடுக்குறீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீரோங்கிறது டிஜிட்டல் கீபேட் அப் அண்ட் டவுன் கீஸ். அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ உங்கள் கீபேடு விஎஃப்டியில் கீபேட் இருக்கு இல்லையா, அதில் அப் அண்ட் டவுன் ஏரோ மார்க்க ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், ஜீரோன்னு செட் பண்ணணும். ஸோ அகைன் வந்து 1 இருக்குது, 1 அண்ட் 2 என்னென்னா 0 to 10 வோல்ட்டு 4 to 20 மில்லியாம்ஸ். இந்த ரெண்டு இன்புட்டும் பிஎல்சிலேருந்து வரும். ஸோ 0 to 10 வோல்ட்டு செட் நீங்கள் பிஎல்சிலேருந்து கொடுத்தீங்கன்னா 1 செட் பண்ணுங்கள் இங்கே. அதே மாதிரி 4 to 20 மில்லியாம்ஸ் உங்களுக்கு பிஎல்சிலேருந்து இங்கே வருது, அது மூலயமா நான் விஎஃப்டி வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2.00 2 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரூ கம்யூனிகேஷன் வழியாக RS-485 கம்யூனிகேஷன் வழியாக நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னா 3 ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 4 என்னென்னா டிஜிட்டல் கீபேட் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ உங்கள் விஎஃப்டியில் ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கு இல்லையா, அது வழியாக நான் ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2.00 4 ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2.01 சோர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் கமாண்ட். ஸோ இது என்னென்னா இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணியாச்சு, இப்போ விஎஃப்டியை வந்து எப்படி ரன் பண்ண போகிறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ என்னோட விஎஃப்டியில் இருக்கிற ரன் ஸ்டாப்பு கீபேடு யூஸ் பண்ணி அதில் இருக்க அந்த பட்டனை யூஸ் பண்ணியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் 0 ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் கீபேட் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன். இப்போ இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டனோ இல்லை செலக்டர் சுவிட்சோ வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் 1. ஸோ நீங்கள் வந்து 2.01 1 செலக்ட் பண்ணணும் எக்ஸ்டர்னல் டெர்மினல்ஸு. ஸோ அதை நீங்கள் டிசேபிள் பண்ணணும்னா 2 செலக்ட் பண்ணணும். நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் வழியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 485 கம்யூனிகேஷன் இல்லை யூஎஸ்பி கம்யூனிகேஷன்னா 3 எனேபிள் பண்ணணும். ஸோ 4 கம்யூனிகேஷன் வழியாக ஆன் பண்ணுறத டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு விஎஃப்டியில் இருக்கிற அப் அண்ட் டவுன் ஏரோ கீஸை யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ண போகிறோம். விஎஃப்டியை வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் டெர்மினல்ஸில் ஒரு செலக்டர் ஸ்விட்சை போட்டு ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2.00 0 ஆப்ஷனையும் 2.01 1 ஆப்ஷனையும் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ மோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2.00 போயிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி 0 அப்படின்னு செட் பண்ணிடுங்க. இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அகெயின் 2.01 அப் அண்ட் டவுன் கீஸை யூஸ் பண்ணி 1 செட் பண்ணுங்கள். அகெயின் என்டர். ஸோ இப்போ மோடை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு செலக்டர் சுவிட்ச் வழியாக மோட்டர் வந்து ஆன் பண்ணுறேன். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப் அண்ட் டவுன் கீஸை யூஸ் பண்ணுறேன். ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு டவுன் கீஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ஃபார்வர்ட் ரிவர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிசிஎம் அதில் வந்து 0 வோல்ட் எடுத்து செலக்டர் சுவிட்ச் கொடுத்து அகைன் செலக்டர் சுவிட்ச்லேருந்து M1 and M2 கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்வர்டில் வேணும்னா அந்த செலெக்ஷனையும் ரிவர்ஸில் வேணும்னா அந்த செலெக்ஷனையும் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வயரிங் டயக்ராம் வந்து உங்களுக்கு மேனுவலே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மல்டி ஸ்டெப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கான பேராமீட்டர் செட்டிங் தான் இது. ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் குரூப் 4 4.05678 இருக்கு இல்லையா. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் ஒரு 2-3 ஸ்பீட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலாக 50 Hz இருக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து 40 Hz மாற்றணும், அதுக்கப்புறம் எனக்கு 30 Hz மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான பேராமீட்டர் செட்டிங்கை இங்கே தான் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 5 செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ குரூப் 4 வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்பீட் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்க போகிறேன், 2 ஸ்பீட் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா 4.06 போயிட்டு 1 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4.07 போயிட்டு அகெயின் 2 அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு 5 குரூப்பில் வந்து நீங்கள் 5.00 அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ 0 to 600 Hz கொடுத்துருக்காங்களே, ஸோ உங்களுக்கு வந்து 50 Hz இனிஷியலாக ஓடணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து 50 Hz அப்படின்னு செட் பண்ணணும். நெக்ஸ்ட் 5.01 அகைன் உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி 30 or 40 என்ன ஃப்ரீக்வன்சி வேணுமோ அதையும் இங்கே நீங்கள் செட் பண்ணணும். ஸோ 4th குரூப்பில் எத்தனை ஸ்பீட் செட் பண்ண போகிறீங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ 5th குரூப்பில் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் ரன் பண்ணணுங்கிற ஃப்ரீக்வன்சியை மென்ஷன் பண்ணுறதுக்கான பேராமீட்டர் செட்டிங் தான் இது. 4.05 and 6 ரெண்டு ஸ்பீடு இன்புட் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ 4.05 போங்க, என்டர். 1, 2, 3, 4, 5 ஸோ அதில் போயிட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் ரெஃபரன்ஸ் தான் இது, என்டர். அகெயின் 4.06 என்டர். இதில் போயிட்டு செகண்ட் ரெண்டாவது இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம்னு செட் பண்ணுறோம். ஸோ 4th குரூப் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து 5th குரூப் போங்க. 5th குரூப்பில் என்ன ஃப்ரீக்வன்சிங்கிறத செட் பண்ணணும். ஸோ என்டர். 5.00
அதில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நான் இப்போ ஒரு 6 Hz வைக்க போகிறேன். ஸோ 6 Hz ஓடணும் அப்படின்னு என்டர் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் 5.01 போயிட்டு அப்பேரோக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. என்டர். இதில் ஒரு 15 Hz ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக நான் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஸ்பீட்லேயும், அகெயின் நான் செலக்டர் ஸ்விட்ச்லேருந்து நான் செலக்ட் பண்ணால் அனதர் 6 அப்படிங்கிற ஹெட்ஸ்லேயும் ஸ்பீட்லேயும், அப்புறம் 15 Hz ஓடுற மாதிரி நான் இப்போ செட் பண்ணுறேன். ஸோ 3 ஸ்பீட் அச்சீவ் பண்ணி என்னோடய விஎஃப்டியை ரன் பண்ணி மோட்டரை ரன் பண்ண போகிறேன். என்டர். ஸோ இனிஷியலாக ரன் கமாண்டை வந்து செலக்டர் ஸ்விட்ச்லேருந்து கொடுக்குறேன். ஸோ 2.1 நான் கீபேடில் செட் பண்ண ஃப்ரீக்வன்சி. இப்போது ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அகெயின் செலக்டர் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறேன். 15 Hz நாம் செட் பண்ண ஃப்ரீக்வன்சி தான் இது. ஸோ அகெயின் செலக்டர் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி 6 Hz செட் பண்ணோம் இல்லையா. ஸோ அகெயின் அதை திருப்பலாம் 6 Hz. இப்போ மோட்டர் நீங்கள் வந்து 6 Hz ஓடுறதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மல்டி ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கு பேரமீட்டர் செட்டிங்ஸ் இது தான், 4 and 5 குரூப்பில் இருக்கிறது. ஸோ செலக்டர் ஸ்விட்சை யூஸ் பண்ணி நம்ம இங்கே மல்டி ஸ்பீட் அச்சீவ் பண்ணோம். ஸோ இங்கே 2 செலக்டர் ஸ்விட்ச், ஒன்று வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரன் அண்ட் ஸ்டாப்புக்கு, இன்னொரு செலக்டர் ஸ்விட்ச் வந்து மல்டி ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மல்டி ஸ்பீடுக்கு நான் செலக்டர் ஸ்விட்சில் வந்து ஒயரிங் எப்படி கொடுத்துருக்கேன்னா, M1லேருந்து எடுத்து செலக்டர் ஸ்விட்ச் கொடுத்து செலக்டர் ஸ்விட்ச்லேருந்து M3 and M4 2 ஸ்பீட் நம்ம அச்சீவ் பண்ணுங்கிறதுனால M3 and M4 கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒயரிங் டயக்ராமில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ டெல்டா விஎஃப்டியில் பேசிக் பேராமீட்டர்ஸ் எப்படி செட் பண்ணி ஒரு மோட்டரை ரன் பண்ண வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.